கதை நல்லா இருந்ததுன்னா யாரா இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த ரெண்டு படங்கள் அந்த படம். ஸோ அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு மிக முக்கியமாக இப்போ இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை, பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து செக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவர் கையில இருந்து தான் வாங்கினதே, நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில தான் வாங்கினோம். ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு. அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நாள் என்ன கூப்பிட்டுருந்தாரு ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன். அப்போ போனப்ப அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு, என்னன்னா ஏ அஞ்சு பொண்ணு சூப்பர் இட்டுப்பா அப்படின்னாரு. அது அவர் சொல்லி கேட்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு. அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது. அந்த படம் அவர் பார்த்துருக்காரு, அதை பத்தி என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்சஸா இருந்தது. நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதான் இன்னைக்கு சந்தோஷப்பட்டாரு. அண்ட் அவர் அந்த ஃபேன்ஸ்க்கு எப்பவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்றேன், ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்ல பண்ணிட்டு இருக்கும் போது இவன் விங்கே வந்து வெறித்தனமான விஜய் சார் ஃபேன். அவன் நிறையா அவரை பற்றி நிறையா பேசிகிட்டே இருப்போம் நாங்கள். நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார், எல்லாத்தையும் பார்ப்போம், இதை பற்றி இது பண்ணுவோம், உங்களை பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான், லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்னைக்கு கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்னைக்கு உனக்கு பர்த்டே நான் சொல்கிறேன் சார், நான் சொல்லுவேன் சார் விங்கே அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு, அப்படியா கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுவே ஒரு பெரிய மனசு, ஏன்னா அது ஓகே நான் சொன்னேன்னு சொல்லியிருந்துருக்கலாம், பட் கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம்னு சொன்னார். நான் சொன்னேன் சார் இல்லை சார் நீங்கள் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டிகிட்ட சொன்னால் கூட நம்புவாங்களான்னு தெரியாது, யார் விஜய் சார் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார் பாயா அப்படின்ற மாதிரி, ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சுருந்துருப்பான், அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம். சரி நான் சொன்னேன் இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார், என்ன பண்ணுறது, சரி ஒரு வீடியோ எடுத்து அமுச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன். ஸோ நிச்சயமா அந்த டைம்ல வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதில் ஒரு விகடன் இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும்போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும் இல்லையோ பார்க்குற, மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி. அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு, அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனா வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது, வேண்டிக்கிறேன். இப்போ படத்துக்கு வருவோம். இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய அந்த படத்துல விவியா இருக்கு. ஜென்ரலா அஜித் சார் படங்கள்ல அந்த வீல ஸ்டார்ட் ஆகும் நிறைய, வீரம் வேதாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும் எங்களுக்கு இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேரு வி விங்கி, அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேரு விஜய், அண்ட் எங்களுக்கு புள்ளியார் சொல்லி போட்டு வச்ச விஜய் சார், விஜய் டைட்டில் வித்தைக்காரன், இந்த மாதிரி நிறைய வி இதுல இருக்கு. ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட் இருக்குன்னு சொன்னேன். இதுக்காக சொல்றேன் அப்படின்னு பதில் இல்லை. அண்ட் எல்லாருமே நல்லாவே இந்த படத்துல உழைச்சிருக்காங்க, ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் தான், ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட் படம், சாரி டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம், கேமராமேனுக்கும் ஃபர்ஸ்ட் படம், அவங்களும் ஹீரோயினா ஃபுல் ஃபிளெஜ்டாக இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ அதனால அவங்க எல்லாரும் ஒரு ஒரு யங் டீமு, அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டிய அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு இங்க கூட பேசும்போது சொன்னா 10% இருக்காங்க, அடிக்கடி இது பண்ணுவேன் கோவப்படுவேன், ஆனா எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு இல்ல ஒருத்தன் போயிட்டான் ராஜேஷ் தம்பி கோச்சின் போயிட்டான் நடுவுல, அப்புறம் இங்க ஒருத்தன் அபிலாஷன் ஒரு தேங்க்ஸ் எல்லாம் சொன்னான்ல அவனும் போன வர வரைக்கும் பேசல, ரெண்டு சண்டை சண்டை போட்டுட்டு இப்பதான் ஏதோ பேசிருக்காங்க, அடுத்த வர பிரஸ் மீட் வந்து பேசி தலைவன்ட்டு அது ஒரு குரூப்ல வேற இருக்கும், அப்படியே குரூப்ல தூக்கிடாங்க ஏடா இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி அதை வந்து ஒரு அன்பா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான், அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோபப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலே நிறைய உழைச்சாங்க, எல்லா அசன் டைரக்டரும் சரி கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்ன்றது இல்லாம எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க. அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதுல ஒரு மிக நல்ல ரோல் ஒண்ணு பண்ணியிருக்காரு, அது பேசும்போது சொன்னாரு விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யோசிச்சு பார்த்தேன் சார் தளபதி விஜய் மாதிரி இல்ல தலைவாசல் விஜய் மாதிரி ஆனாலே பெரிய விஷயம் தான் எனக்கு
அவரு கூட கவலைப்படாதே சகோதரர் அந்த பாட்டுல செமையா ஆடிப்பாரு. சோ தலைவாசி விஜய் கூட சொல்ல முடியாது, நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆனாலே எனக்கு டான்ஸ்ல பெரிய விஷயம்தான். பட் இதுல ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி, நம்புறேன். அது கஷ்டமான இருக்கு உண்மையிலே, டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான். நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்றேன், நாங்க வந்து இந்த கட்டி ஷூட்ல இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது. சோ ரிஹர்சல் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ் சாங்ல. அது வந்து ஒரு 30 seconds ஒரு ஸ்டெப்பு, உண்மையிலே சொல்ல ரிஹர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா காலையில ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டர். அந்த ஒரு சென்டர் பிஜிஎம் ஒரு 30 seconds ஆட சொன்னாரு அசிஸ்டன்ட, அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்தார் விஜய் சார். இப்படி இப்படின்னாரு, ஓகே 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 டேக் அப்படின்னாரு. என்ன இப்படி என்னத்தை பார்த்தாரு, டைலாக்னா படிச்சு மனப்பாடம் மட்டும் போகலாம், பார்த்து இப்படி ஆட முடியும்னு சத்தியமா சொல்றேன். அப்படியே ஒரே டேக் அது ஓகே, ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒரு தடவை இப்படி ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவலில் வர நான் வியந்து பார்க்குறேன் விஜய் சாரை. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்னே சொல்லிக்க முடியாது. பட் ஓகே, என்னோட ட்ரைல சைட்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அண்ட் ஆனந்தராஜ் சார் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஏதோ சில காரணங்களால வர முடியாம போச்சு, அவரும் அப்படிதான். எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலையும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன், பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. காஞ்சூரிங் கண்ண பொண்ணு நான் பார்த்தேன், எல்லா ஒரு தியேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கை தட்டுறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா, கூட்டிட்டு வரலையா, அவர் அந்த படத்துல அந்த மாதிரி வருவார். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அவர் சின்ன வயசுலயும் நான் பார்த்து பயந்துருக்கேன், புலனை சாங் எல்லாம் பார்க்கும் போது அந்த கொண்டு மூஞ்சல் இதெல்லாம் அடிப்பார், அப்பெல்லாம் பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவர் காமெடினு நடிக்க வந்து அப்பயும் பயந்தேன், ஏன்னா என் வேலைக்கு வேட்டு வச்சுட்டாரு. ஏன்னா எல்லா படத்துலயும் அவரு தான் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்பயும் பயந்தேன், பட் இப்போ அவர் அப்படி பயப்படுறதில்ல, பட் ரொம்ப லவ் பண்றேன். அவரும் நிறைய இந்த படத்துலயும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அந்த மதுசூதனன் சார் அவரும் இந்த நல்ல மூணு முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க, அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்துல என்னன்னா, அவர் கூட நினைச்ச ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவாரு. என்னன்னா ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ள ஒரு 10 modulations 10 body language ஒன்று பண்ணி காட்டுவாரு. இவர் ஃபர்ஸ்ட் 2-3 times நல்லா இருக்குது பொண்ணுங்க, நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஒரு 5th or 6th time போனோன்னு இருக்கு, யார் அவரு எதுக்கு இப்படி பண்றாரு, டைரக்டர் சொல்றதை மட்டும் பண்ணு, ஏன் இப்படி பண்றீங்க நீ, ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு காமஞ்சேரி மாதிரி ஒரு இதுவாக இருக்கும், பார்க்க ஜாலியாக இருக்கும். பட் சாம்சன் நிறைய நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. இன்னைக்கு வர முடியல, சௌரம் அப்படிதான். டிராமா டைம்ல இருந்தே எனக்கு பழக்கம், கிரேசி மோகன் சார் டிராமால நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அவரு அண்ட் ஜப்பான் குமாரன் அவரும் வந்து ரொம்ப நாளா நம்ம பார்த்துருக்கோம். அவரும் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் பாவல் நவகீர்த்தன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவங்க மேபி இங்க வரலன்னு நினைக்கிறேன். அண்ட் சிம்ரன் குப்தா அவங்க கிட்ட நான் வியந்து பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரிதான் இந்த டைலாக வந்து அந்த அவங்க ஹிந்தி தான், தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை. பட் ஒரு ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்ல பேசும்போது கரெக்டா இருக்கும், லிப்பு வந்து கரெக்டா இருக்கும். மேபி சில அந்த வார்த்தைகள் சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப்பு சிங்க் கரெக்டா இருக்கும். ஸோ டப்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த டெடிகேஷன், அந்த டைலாக மனப்பாடம் பண்ணி பிராமத்துலாம் கிடையாது, உண்மையிலே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க. ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பா அவங்களும் பெருசா ஜெயிக்கணும்னு நானும் ஒரு நடிகர் ஆசைப்படுறேன். அண்ட் தாரிணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான். சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு பேர் பக்கத்துல உட்காந்து வேலை தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்லை, அரை மணி நேரம் நடிச்சான் விக்ரம் தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதுல. ஸோ அதான் அந்த கதையின் நாயகனா இருக்கும் பொழுது நம்ம சுத்தி நம்மளை சுத்தி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு இதுலயும் ஃபீல் ஆச்சு காஞ்சூரிங் கண்ண பொண்ணு. எப்படின்னா இப்ப நம்ம உள்ள தேலிதா படம்லாம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு, இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியா நினைச்சிருப்பாரு. எனக்கு கார்த்திக் சார காட்டும் போதுலாம் எனக்கு தோணும், இது இருக்கட்டும் அவரு கவுண்டமணி சார காட்டுங்க, அவர் சண்டை போட்டு தான் ஜாலியா இருக்குன்னு குழந்தையா பார்த்து ரசிச்சு. இப்ப நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன். நான் இருந்தாலும் அங்க அந்த பக்கம் வந்து ஆனந்தராஜ் சார், கிங்ஸ்லி, விடிவி, என்ன இவங்க எல்லாம் பண்ணும்போது அது வரட்டும், இது நீ ஏன்பா சும்மா சீரியஸா பேசுறீங்க மாதிரிதான் இருக்கும். பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். இதுலயும் அந்த மாதிரி என்ன சுத்தி எல்லாரும் நிறைய இது பண்ணுவாங்க. பட் ஒரு ஹீரோவா ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்போது அது எப்படி போகணுமோ அப்படிதான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு முயற்சியா தான் நம்புறோம். உண்மையிலே ஏர்போர்ட்ல எடுத்தோம், அங்க எல்லாரும் நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல தான் எடுத்தோம். அஃப்கோர்ஸ் இங்க ஒரு அவருக்கே எவ்வளவு சொன்னாங்க, 3 lakhs என்னமோ சொன்னாங்க, ரொம்ப இதுவா இருந்தது. பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம். அந்த செட்டு எல்லாமே நல்லபடியா இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு. இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு என் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ. மீதி நடிச்ச எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக்கா பிபிஆர் அவரும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்க்கு நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்கை விட இன்னும் பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு, எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சது.
ஸோ ஓவராலாக ஒரு ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம். கேமராமேன் ஒரு நாள் திட்டுவான், ஐயோ என்ன மட்டும் விட்டார் அப்படின்ட்டு. ஸோ யுவாவும் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு நிச்சயமாக எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன். எல்லாரும் சொல்லிட்டேன். என் எடிட்டர் எடிட்டருக்கு வந்து அதான் அவர் சொன்ன மாதிரி இங்கே விட அதிகமாக அந்த இடத்துல உட்காந்து அதையே பார்த்து பார்த்து கஷ்டம் தான். ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்ச பார்த்து பார்த்து பொண்டாட்டி மூஞ்சோட ஏன் மூஞ்சுதான் அது நிறைய ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பார்த்து பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான். எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து தான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் எழுதுறது தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமாக இருக்கும் நம்பி தான் எடுத்திருக்கோம். ஸோ பிடித்திருந்தால் இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க, இல்லைனாலும் நல்லபடியாக எழுதுங்க. ஏன்னா ஒரு படம் ஹிட்டாச்சுன்னா கண்டிப்பாக வரிசையாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கு உண்மையிலே இண்டஸ்ட்ரி, நிறைய புது புது ஹீரோஸ் வராங்க, ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க. யார் ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது, படம் நல்லா இருந்தால் நாங்கள் தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இதில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய்ஹிந்த்.